ब्रह्मा विष्णु शिव रूपासियाले युवरती सोपान ज्ञान प्रगटले भगिनी मुक्ता बाई ब्रह्म चित्तले अवतार धरो निजग उतरिले जय देवी जय देवी जय मुक्ता बाई आदिमाते जननी भगवंत बाई जय जय देवी जय देवी जय मुक्ता बाई आदिमाते जननी भगवंत बाई जय ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்தாய் நகர். முக்தாய் நகருக்குல முக்தாபாய் அவங்களுடைய கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெனவேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில் பிறந்த நான்கு மகான்கள் இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிவர்த்திநாத், ஞானேஸ்வர், சோபான், முக்தாபாய். இவங்க நாலு பேர்த்த பற்றி நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேர்த்தோட பேர் வந்து சாய் சச்சரிதத்தில் வரும். அதில் முக்தாபாய் இவங்களுடைய ஸ்தலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். முக்தாபாய் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விட்டல் பக்தர்கள். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளம் வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா விட்டல் மேலே அவ்வளோ பக்தியாக இருந்து எத்தனையோ மக்கள்களை வந்து பார்த்திங்கன்னா விட்டலை வணங்குறதையும் விட்டலை பற்றியும் கொண்டு போய் சேர்த்தவங்க இந்த நாலு மகான்கள். இந்த நாலு மகான்களுடைய இடமும் அவங்களுடைய சமாதி ஸ்தலங்களும் நம்ம போய் ஒவ்வொன்றா வீடியோ எடுத்து நம்ம போட்டிருக்கோங்க. இன்றைக்கி வந்து முக்தாபாய் அவங்களுடைய கோவிலுக்கு வந்திருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மின்னலில் கலந்துருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமாதி அடையாமல் அவங்க வந்து அப்படியே மின்னலோட மின்னலாக அவங்க வந்து அப்படியே அந்த மின்னலுடைய ஐக்கியமாயிருவாங்க. அவங்க மின்னலோட ஐக்கியமான இடம் இந்த இடம் தாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முக்தாய் நகர்ன்ற இடத்துல இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோவில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா சந்த் பூமி. இந்த சந்த் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா விட்டல் பக்தர்கள் அதிகம். விட்டல் பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து வாரி அப்படின்னு சொல்லி 21 நாள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து பண்டரிபுரத்துக்கு போவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய துக்காராம், ஞானதேவ், சோபான், முக்தாபாய் இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் அவங்களுடைய கோவில்களில் வந்து பாதுகையை எடுத்துகிட்டு போவாங்க. பாதுகையை எடுத்துகிட்டு வழி எங்கும் நடந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா விட்டலை தரிசனம் பண்ண போவாங்க. 21 நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடந்து போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவிலில் இருந்து முக்தாபாய் அவங்களுடைய பாதுகை வந்து பார்த்திங்கன்னா பண்டரிபுரம் பாண்டுரங்கருடைய விட்டல் கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெனவேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ரெனவேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்திருக்கோம். அடுத்த வருஷம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷிரடியிலேருந்து ஒரு 6 hours ஆகுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கர்ப்ப கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய கர்ப்ப கிரகம் ஞானதேவ், சோபான், முக்தாபாய், நிவர்த்திநாத் எல்லாருடைய கர்ப்ப கிரகத்தில் துக்காராம் இவங்களுடைய கர்ப்ப கிரகத்தில் எல்லாம் விட்டல் ருக்மணியோட திருவுருவ சிலை வந்து வச்சுருப்பாங்க. அதே போல் இங்கேயும் முக்தாபாய் அவங்களுடைய கோவில்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்தாபாய்க்கு பக்கத்தில் வந்து விட்டல் பாண்டுரங்க விட்டல் ருக்மணி அவங்களுடைய திருவுருவ மூர்த்தியை வந்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்க்க இப்போ 1400 வருஷம் தபஸ்யா பண்ண சாங்தேவ் மகாராஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவாக இருந்தவங்க முக்தாபாய். முக்தாபாயை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக எடுத்ததுனால நம்ம வந்து இவங்களுடைய வரலாறை பற்றி முழுசாக நம்மளால் சொல்ல முடியலை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.